அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி இன்று நாங்கள் தரம் ஐந்தில் பதினேழாம் பாடம் படிக்க போகிறோம் நேரம் பேனல் என்ற பாடம் ஓகே நேரம் பேனல்ன்றது என்றது இந்த பாடத்திட்ட தலைப்பில் விளங்குது இந்த காலத்திட மகிமையை பற்றி படிக்க போகிறோம் நேரத்தை ஒழுங்கான முறை முறையில் முகாமைத்துவப்படுத்துறதால எங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்குது எந்த விதத்தில் நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் விரும்பது அல்லாஹ் எப்படி எங்களுக்கு அற்குர்வானில் வழிகாட்டிக்கிறான் நபி சொல்லா அல்ல அவர்களோட காலத்தில் எந்த முறையில் அவங்க ஒழுக்கான முறையில் பேணி எங்களுக்கு முன்மாதிரியாக தான் இந்த பாடத்தில் நாங்கள் படிக்க போகிறோம் ஓகே ராட் இப்போ நாங்கள் பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் முதலாவதே சொல்கிறாங்க சூரத்துள் அசுரில் ஏழாம் பாடம் எங்கட நீங்கள் பாடத்தை வாசித்து பாருங்கள் அசுருன்றது என்னது காலம் இல்லையா அந்த சூறா முழுவதுமே நாங்கள் விளங்கி கொண்டது என்னது அதோட உள்ளடக்கம் காலத்தின் மகிமை காலத்தின் மகிமையை அல்லா உணர்த்துறா அல்லா இந்த இம்மையிலும் மறமையிலேயும் எங்களுக்கு உரிய முறையில் காலத்தை பயன்படுத்துவதன் மூலம் நேரத்தை ஒழுங்கான முறையில் உபயோகிக்கிற மூலம் எப்படி எங்களோட வாழ்க்கையை வெற்றியிடலாம்ன்றது தான் அந்த சூரத்தொல் அசுரில் உள்ளடக்கமாக இருந்தது நீங்கள் திரும்ப அந்த பொருளை வாசித்து பாருங்கள் சரியா காலத்தின் மீது சத்தியமாக என்று தொடங்குகிற இந்த சூறா காலத்திட மகிமையை தான் ஓகே நேரத்தில் மகிமையை தான் முழுவதுமே உள்ளடக்கி இந்த மனிதன் வெற்றி பெறணும் என்ற கட்டாயம் இந்த நேரத்தை உரிய முறையில் சிறப்பாக பயன்படுத்தணும் இதை சரியான முறையில் பயன்படுத்துகிறவர் தான் இன்றைக்கு வாழ்க்கையில் வெற்றி தான்றார் ஓகே வாழ்க்கையில் வெற்றி பெறணும் நேரத்தை எங்களுக்கு தந்திக்கிற இந்த குறிப்பிட்ட கால வரையறையுள்ள இந்த வாழ்க்கையை சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்துகிறவராக இருக்கணும் அதனை உரிய முறையில் பயன்படுத்தலாட்டி நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு வாழ்க்கையில் முகம் கொடுக்க வேண்டி ஏற்படுது வெற்றி கிறதும் தோல்வி மனிதன் அடைகிறதும் எதில் அப்போ தங்கி இருக்குது நேரத்தை பேணுவதில் நேரத்தை ஒழுங்காக முகாமைத்துவம் செய்கிறதில் தான் ஒரு மனிதனுக்கு தங்கி இருக்குது ஆகவே இந்த நேரம்ன்றது எந்தளவு முக்கியம் வந்து இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்குது பாருங்கள் அதால் தான் ஒரு சஹாபா தோழர் பாருங்கள் இவ்வளவு மசூ மஸ்ன மசூத்ரலியல் தான் வாங்குவோம் இன்னும் மசூத் அலி அல்லாஹ் சொல்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு நாள் புலர்ந்து அந்நாளில் எனது செயற்பாடுகளில் சிறிதேனும் முன்னேற்றம் காணாத நிலையில் எனது ஆயுள் குறைந்து விடுமாயின் அதற்காக நான் கவலைப்படுவது போன்றோ வேறு எதற்காகவும் கவலைப்படுவதில்லை என்று எந்த அளவு இதில் உள்ளடக்கம் சிறப்பாக அமைந்திருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் அவர் எலும்பின இருந்து ஒரு நாளில் எலும்பின இருந்து என்ன வாழ்க்கையில் ஏதானும் ஒரு முன்னேற்றம் நான் அடையணும் ஒவ்வொரு நாளும் ஒரு முன்னேற்றம் நான் கட்டாயம் அடையணும் சிறிதேன முன்னேற்றம் நான் அடையலாட்டி அது மாதிரி நான் கவலைப்படாத நாள் என்னை ஆயுள் குறைந்து விடுமோ ரெண்டு கவலைப்படாத நாள் இல்லை ஆகவே அவர் என்ன சொல்கிறார் எங்களோட வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை கால வரையறை நாங்கள் இத்தனை நாள் தான் வாழ்வோம் இத்தனை வருடம்தான் வாழ்வோம் அல்லாவா எங்களுக்கு எழுதப்பட்டிக்குது ஆகவே இந்த வாழ்க்கை எங்களுக்கு குறிப்பிட்டு அல்லா தந்து இருக்கிற இந்த காலத்தை ஒழுங்கான முறையில் முன்னேற்றத்தோடு பெற்றுக்கொள்ளணும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் முன்னேற ட்ரை பண்ணணும் எங்களோடய ஆயுள் அந்த விதத்தில் ஒவ்வொரு நாளும் காலத்தை உச்சிதமாக பயன்படுத்தப்படணும் அண்டு இந்த சகாபாத்தாளர் எங்களுக்கு எடுத்துரைக்கின்றார் சரியா பாருங்கள் நேரத்துக்கு இயங்குவது வெற்றி பெற்ற மனிதர்களிட இருக்கிற முக்கியமான ஒரு பண்பு பாருங்க இன்றைக்கி உலகத்தில் வெற்றியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்கள் மனிதர்களிடம் மனதை வென்றல வென்று இருக்கிறாங்க நிறைய பேர் அவர்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கலும் தத்துவ தத்துவ ஞானிகளாக இருக்கலும் எந்த அந்த மாதிரி அறிஞர்களாக இருக்கலும் இவங்களோட வாழ்க்கை வரலாறு எல்லாம் தேடி பாருங்க அவங்க நேரத்துக்கு வேலை செய்கிறவர்களாக இருப்பாங்க நேரத்துக்கு இயங்குவது தான் அவர்களது வெற்றிக்கு காரணமாக அமைந்திருக்கும் நேரத்துக்கு இயங்கும் பண்பை அல்லாஹ் விரும்புகிறான் நிறைய இஸ்லாமிய கடமைகள் எங்களுக்கு கடமைகள் நிறைய இருக்குது எல்லாம் நிறைய கடமைகள் நேரத்தை குறிப்பிடுகின்ற கடமைகளாக காணப்படுது பாருங்கள் முக்கியமான ஒரு முகமை நான் கட்டாயம் நாங்கள் தொழுகையை பின்பற்றணும் ஐ வேலை தொழுக பெறணும் சுண்ணத்தான தொழுகைகளை சரியான முறையில் கடைபிடிக்கணும்னு நல்லா விரும்புகிறான் அல்ல அட்ட கட்டாயப்படுத்திக்கிறான் ஐந்து வேலை நீங்கள் கட்டாயம் தொழு வேணுமெண்ட இந்த தொழுகையில் அல்ல அல்குரானில் எப்படி சொல்கிறான்ண்டா நிச்சயமாக தொழுகை முகமீன்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாகும் இது நான்காவது ஆயத்துல வந்திருக்குது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாகும் பாருங்கள் நேரத்துல முக்கியத்துவம் இங்க வலியுறுத்தப்படுது தொழுகை என்றா அந்த நேரத்துல நீங்க போய் தொழணும் வாங்க சொல்லிதா உடனடியாக வேலைகள் அனைத்தும் நிறுத்தப்படணும் அந்த வேலை வைத்துட்டு தொழுகைகளுக்காக விரைந்து கொள்ளுங்க அதான்ல கூட அந்த அதில் சொல்லப்படுது எப்படி தொழுகைக்காக விரைந்து வாருங்கள் என்று அல்லா குறிப்பிட்டிருக்கிறான் அந்த நேரத்தோட முக்கியத்துவம் தான் தொழுகையில் எடுத்து காட்டப்படுது எங்களுக்கு ஐவேளை ஒரு நேரம் குறிப்பிடப்பட்ட இந்த தொழுகையால் அல்லாஹ் எங்களுக்கு என்ன கற்பித்து தரான் நேரத்தில் முக்கியத்துவம் நீங்கள் இந்த நேரத்தில் கட்டான் எந்த தொலுமுட் அல்லாஹ் சொல்லிக்கிறான் என்ன அந்த அடியான் அந்த தொழுகை நல்ல முறையில் சரியான முறையில் நேரத்துக்கு பின்பற்றான்னா அவன் வாழ்க்கை சீராகும் ஒழுங்கான முறையில் அமையும் நேரத்தில் முக்கியத்துவத்தை விளங்கினாக்கள் தொழுகையை சரியான முறையில் சரியான நேரத்தில் கடைபிடிப்பாங்க அதால் மட்டும் அதால் சரி அவங்க கட்டாயம் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவாங்க ஈடேற்றம் பெறுவாங்க அல்லாஹ் தொழுகையிட முக்கியத்துவத்தை உணர்த்துவதன் மூலம் நேரத்தையும் பேணுங்க நேரத்தையும் சரியான முறையில் ஒழுங்கான முறையில் முகாமைத்துவம் செய்யுங்கன்னு தான் அல்லாஹ் எல்லா அடியான்களுக்கும் வலியுறுத்தி இருக்கின்றான் ஆகவே இந்த கடமைகள் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு நிறைய விடயங்களை உணர்த்தி இருக்கின்றான் குர்ஆன்லே நேரத்தில் முக்கியத்துவம் விளங்கப்படுத்தப்பட்டுகிறது அது ஒரு உதாரணம்தான் மெயின் உதாரணம் தான் என்றது பாருங்கள் அதிகாலையில் ஒரு மனிதன் சுபக தொழுகைக்காக எழும்புகிறான் அதிகாலையிலே எழும்புகிறான் அதிலிருந்து அவனுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கப்படுது ஒரு நாளில் அவனுடைய கடமைகள் ஆரம்பிக்கப்படுது எந்த அளவுன்றது அதிகாலையில் எழும் எழும்புவது நபி அவங்க சொல்லிக்கிறாங்க அஹமதுல அது பதியப்பட்டிருக்குது அதிகாலையில் ஒரு மனிதன் சுப தொழுகைக்காக எழும்புறானண்டா நபி அவங்க சொல்றாங்க எவ்வளவு சிறப்பு இல்ல அல்லாவே உமது உம்மத்தினரில் அதிகாலையில் எழுபவருக்கு நீர் அருள் தொலைப்பதையாக தொழுகையில் தொழுகையில சொல்றானங்களா அவிகாலையில் நேரம் காலத்தோட சுபகுக்கும் முன்னால் எழும்பு அல்லாட்ட துவா கெளுங்க அல்லாஹ் எந்த ஒரு திரையும் இல்லாமல் அந்த துவா வாங்கிகரிப்பான் அல்ல அதை விரும்புகிறான் அவை காலையில் நீங்கள் எழும்பணும் அதுக்காக வேண்டிதான் அந்த சுப தொழுகையும் உரிய நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு தொழுகையாக அல்ல ஏற்படுத்திக்கிறான் அதிகாலையிலேயே எழும்பணம் என்றது இஸ்லாம் விரும்புது அதிகாலையில் எி அல்லாஹுக்காக நின்று தொழுவுங்க நபி அவங்க சொல்கிறாங்க அந்த நின்று தொழுபவர்கள் மீது அல்லா நிச்சயமாக அருள் பாலிப்பான் நீங்கள் சோம்பரம் பார்க்க சைத்தாண்ட முடிச்சகளை வென்று தான் எழும்பி உழுவ செய்து தொழுறீங்கண்டா அல்லாஹார் நீங்கள் கட்டாயம் வெற்றி பெற்றோர் மனிதராக அந்த அன்றைக்கே மாறிடுவீங்க உங்களோட ஒவ்வொரு நாளும் வெற்றியரமாக அமையும் அதிகாலையில் நீங்கள் தொலை எலும்புவதால் அதால் உங்களோட நேர முகாமைத்துவத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துகிறீங்கன்றது தான் அந்த வாழ்க்கையில் வெற்றிக்கு ரகசியமாக அது மாறுகின்றது இவ்வாறு பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு இடங்களில் அல்ல எங்களுக்கு விளங்கப்படுத்துறது என்ன எங்களுக்கு தரப்படுகின்ற இந்த நேரம் காலம் வரையறை செய்யப்பட்டு அது அதை ஒழுங்கான முறையில் நாங்கள் பயன்படுத்தப்படணும் ஒரு திட்டமிடலுக்கு அடிப்படையில் நாங்கள் உரிய நேரத்தில் உரிய வேலைகளை எங்கள் மீது சுமத்தப்பட்டுகிற கடமைகளை சரிவர செய்யணும் இந்த ஒரு சின்னொரு விடயம் செய்கிறதால மட்டும் எங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் வாழ்க்கையிலே வெற்றி பெறையலும்டா அல்லாட்ட திருப்தியை பெறையலும்டா அன்பை பெறையலும்டா ஏன் நாங்கள் இன்னும் தாமதிக்கணும் எந்த நாளும் உரிய வேலைகளை உரிய கடமைகளை உரிய நேரத்தில் செய்து பழகுங்க நல்லபடியாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க வெற்றி காணுவீங்க உங்களோட வாழ்க்கை மென்மேலும் அபிவிருத்தி அடையும் அடையும் தொழுகையால் உரிய நேரத்தில் சொல்லணும் படிக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும் அவங்களோட வாழ்க்கையில் இந்த நேரத்தில் நான் படிப்பேன் இவ்வளோ மனுத்தியால் நான் படிப்பேன் அண்ட் ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் மார்னிங்லேயே நீங்கள் திட்டமிட்டு கொள்ளணும் அதன்படியே செய்து வரணும் எப்படி சரி முயற்சித்து அந்த திட்டமிடலுக்காமைய வேலை செய்ய பழகணும் அதே நேரம் உரிய காலங்களில் அல்கூரான வாசிக்கணும் ஓதணும் அதை விளங்கி படிக்கணும் விளையாடுவதுன்றதுக்கும் ஒரு நேரம் ஒதுக்கப்படணும் ஓய்வு நேரமாக ஒரு நேரம் ஒதுக்கப்படணும் இப்படி பல்வேறு நேரங்களுக்கு நேரங்கள் நாங்கள் ஒழுங்கமைப்போடு நாங்கள் திட்டமிட்டு கொண்டு வந்தோம் என்றால் நாங்கள் எப்படி சரி எங்களை முயற்சித்து ஒரு நாளில் ஒழுங்கான ஒரு திட்டமிட்டு செய்து கொள்ளணும் இந்த நேரத்தில் நான் படிப்பேன் இந்த நேரத்தில் நான் தொழுவேன் விளையாடுவேன் ஓதுவேன் நித்திரை செய்வேன் இப்படி காலத்தை ஒழுங்கான முறையில் நீங்கள் முகாமைத்துவம் செய்து திட்டமிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி பெறும் அது அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய சிறப்பான ஒரு வாழ்க்கையாக உங்களோட வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றி வைப்பான் ஆகவே ஒரு சின்ன ஒரு விடயம்தான் நீங்கள் செய்ய இருக்கிறது ஒவ்வொரு நாளும் மார்னிங் எழுந்த எழுந்தவுடனே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில அந்த நாளை எப்படி நான் கழிக்க போறேன் ஒரு திட்டமிடல் இருக்கணும் மனதில் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இருக்கணும் ஒவ்வொரு குடும்ப அங்கத்தவருக்கும் இருக்கணும் அந்த குடும்ப இலக்குகளை அந்த நாடு இலக்குகளை நாள் முடிவுல நான் அடைந்துள்ள நாண்டு நீங்க தே தேடி தீர்மானித்து பார்க்கணும் நான் முடிவுல நித்திரைக்கு போக முன்னால நான் நீண்ட இலக்குகளை முறையில் அடைந்து கொண்டேனா இந்த நாளில் நான் என் வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றி கொண்டேனான்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும் இப்படியெல்லாம் யோசித்து பார்த்து உங்களோட வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொள்ள முயற்சிக்கணும் நிச்சயமாக அல்ல உங்களுக்கு அப்படி நீங்கள் முயற்சி செய்தால் நீங்கள் திட்டமிட்டு ஒழுங்கான முறையில் முயற்சி செய்தீங்கன்னு அல்லா நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வான் நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு எக்ஸாம் ஒன்று எதிர்கொள்ள வைக்கிறீங்க இல்லையா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஆகவே உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் ஒழுங்கான முறையில் திட்டமிடலை பேணி செய்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகுவீங்க இலகுவான ஒரு எக்ஸாம் மனதில் திடகாத்திரமோட நீங்கள் ஒழுங்கான நேர முகாமைத்துவம் நேர திட்டமிடல் இந்தளவு நான் படிப்பேன் இந்தளவு நான் விளையாடுவேன் இந்தளவு நான் ஓய்வு எடுத்துக்கொள்வேன் எடுத்துக்கொள்வேன் இந்தளவு நான் தொழுகை ஓதல் இஸ்லாமிய கடமைகளுக்காக ஒதுக்கிக் கொள்வேன் என்ற மனதில் ஒழுங்கான முறையில் ஒவ்வொரு நாளுக்கும் திட்டமிடல் ஒன்று செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையை வெற்றி பெறும் நீங்கள் இந்த எக்ஸாம் மட்டுமல்ல ஓ லெவல் ஏலெவல் எல்லா எக்ஸாமும் சிறப்பாக பாஸ் ஆகுவீங்க இந்த காலத்திலேயே இந்த குழந்தை பருவத்திலே நீங்கள் ஒழுங்கான முறையில் இல்லை நேர முகாமைத்துவத்தை ஒழுங்கான முறையில் நீங்கள் பேணி வந்தீங்கன்னா திட்டமிடல் செய்து கொண்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை இன்று தொடக்கம் நிச்சயமாக வெற்றிய வெற்றியை நோக்கிய பயணத்தை ஆரம்பித்துள்ளதுன்றத உறுதியாக என்னால் சொல்ல முடியும் அல்லாவும் அதை தான் எதிர்பார்க்குறான் நீங்கள் இந்த பாடம் படிக்கிறீங்க வெறுமனே பாடத்தை விளங்கி பயிற்சி செய்கிறதுக்காக இல்லை நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் நல்ல முறையில மாற்றிக்கொள்ளணும் என்றது தான் இந்த பாடங்கள் உங்களோட சிலபஸில் உள்ளட வைக்கப்படுவதற்கான மெயினான ரீசன் காரணமாகும் அதை விளங்கி கொள்ளணும் ரைட் நாங்கள் நேரத்துக்கு இயங்குகிற பக்கத்தை எப்படி எங்கள்கிட்ட உருவாக்கி கொள்ளையிலும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஏழு பாயிண்ட்ஸ் தந்திக்கிறாங்க இந்த ஏழு பாயிண்ட்ஸை நீங்கள் கடைப்பிடித்தாலே அவங்களுக்கு நல்ல முறையில் ஒரு மாற்றத்தை அவங்களோட வாழ்க்கையில் கொண்டு வரையிலும் பாருங்கள் முதலாவது பாயிண்ட் சந்திக்கிறாங்க நமது கடமைகளை அவற்றை நிறைவேற்ற வேண்டிய நேரத்தையும் திட்டமிட்டு கொள்ளல் காலையில் இந்த நேரத்தில் எலும்புவேன்னு அதிகாலையில் எலும்பி சுபா ஒழுங்க ஒழுங்கான நேரத்தில் உரிய நேரத்தில் தொழுகிறது இந்த நேரத்தில் அதுக்கப்புறம் தொடர்ந்து படிக்கிறது இப்படியெல்லாம் நீங்கள் ஒரு திட்டமிடல் செய்து கொள்ளுங்கள் இன்று இன்று இப்பயே செய்து பாருங்கள் அதுக்காம எழுந்து கால நேரத்தை அதே மாதிரி ஒதுக்கி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை அபிவிருத்திய வரக்கத்தை காணுவீங்க ரைட் ரெண்டாவது பாருங்கள் தினமும் நிறைவேற்ற வேண்டிய விடயங்களை திட்டமிட்டு கொள்ள ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த இந்த வேலைகளை நான் இந்த நேரங்களில் செய்து முடிப்பேன் என்றதை நீங்கள் திட்டமிட்டு கொள்ளணும் சிறிய ஆக்கள் இல்லை இப்போ பத்து வயது ஆகவே நீங்களே உங்களோட வாழ்க்கையை ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் பாருங்கள் மூன்றாவது ஒவ்வொரு செயலையும் அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றணும் தாமதிக்கப்படப்படாது எந்த ஒரு தருணத்துலேயும் நான் ஒன்பது மணிக்கு மார்னிங் இந்த காலையில் இந்த வேலையை செய்வேன் நான் திட்டமிட்டிருந்தேன் கட்டாயம் அந்த வேலையை எப்படி சரி செய்து முடிக்கணும் ஏதாலும் ஒரு ரீசனுக்காக வேண்டி சரி ஒரு காரணத்துக்காக வேண்டி நாங்கள் தாமதிக்கப்படாது எங்களோட குடும்ப அங்கத்தவரையினர் இன்வால்வால் கூட நாங்கள் அந்த வேலைகளை தாமதிக்கப்படாது உடனாட்டியாக அந்த திட்டமிட்ட நேரத்தில் திட்டமிட்ட வேலைகளை செய்யலாம் அடுத்த நான்காவது பாருங்கள் இது முக்கியமான ஒரு விடயம் ஐவேளை தொழுகையை உரிய நேரத்தில் ஆரம்பத்திலே ஜமாத்தோடு நிறைவேற்றணும் அல்லா சொல்லிக்கிறேன் எந்த அளவுக்கு நான் தொழுகைன்றது நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிற கடமை அது நீங்கள் தாமதிக்கவே இல்லை எந்த ஒரு தருணத்திலையும் தாமதிக்க இயல உங்களோட வேலைகள் எந்த அளவு முக்கியம் இருந்தாலும் அது அவ்வளோத்தையும் அந்த நேரத்தில் உடனடியாக நிப்பாட்டிட்டு உடனடியாக பள்ளி வாயில விரைங்க இல்லாட்டி வீடுகளில் ஜமாத்தா தொழுங்க எந்த ஒரு தருணத்திலையும் நீங்கள் தொழுகைய தாமதிக்கவே முடியாது உரிய நேரத்தில் உரிய நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிற கடமை அல்லாஹாலே நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிற கடமை ஆகவே ஆரம்ப நேரங்களில் அஸான் சொல்லிச்சா உடனடி ஆரம்ப நேரத்திலே தொழுது முடிக்கப்படணும் பாருங்க அடுத்து சொல்கிறாங்க அதிகாலையில் எழுந்து தஹஜத் சுப தொழுகைகளை நிறைவேற்றணும் அதிகாலையில் எழும்புறது தான் நல்லா விரும்புகிறான் நேரம் சென்று உருண்டு புரண்டு படுத்து சூரியன் வெளிச்சம் மாஹின பிறகு எட்டு மணி ஒம்பது மணி வரைங்காட்டி இவங்களுக்கு படுக்கையிலுமா இல்லை இஸ்லாத்தில் அது வெறுக்கப்படுது காஃபிர் முனாஃபிக்க பண்பு தான் அது ஆகவே அல்லா சொல்கிறான் நீங்கள் ஒரு ஒழுங்கான ஒரு முஹ்மீன் ஒரு முஸ்லீம் அந்த அதிகாலையில் எலும்ப பழகணும் தஹஜ்ஜத் சுப எல்லாம் தொழணும் உரிய நேரத்தில் தொழுவிங்களா உங்களோட வாழ்க்கையில் அந்த நாள் பறக்கத்தாக அமையும் முன்னேற்றம் கூடியதாக சந்தோஷம் மிகுந்ததாக அபிவிருத்தியுடன் கூடியதாக அமையும் நல்லா சொல்றான் ஆகவே அதிகாலையிலிருந்தே உங்களோட வாழ்க்கை அந்த நாளுக்குரிய நேரம் தொடங்கப்படுது பாருங்க பிறகு செய்யலாம் என்று எதை நியம்பி இருத்தல் ஏற்கனவே நான் சொல்லி தந்துட்டேன் எந்த ஒரு தருணத்துலேயும் நீங்கள் திட்டமிட்ட விஷயத்த ஐயோ நான் பிறகு செய்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது செஞ்சுட்டேன்னு வந்து தாமதிக்கப்படாது அந்த நேரம் சைதான் உங்களோட ஊசலாட தொடங்கிடுவான் பிறகு செய்வோம் பிறகு செய்வோம் பிறகு செய்வோம் வந்து இன்னும் தாமதிக்க தொடங்கி விடுவான் ஆகவே உங்களுக்கு ஈர்க்கிற உற்சாகம் குறைந்து நீங்கள் அல்லாஹில் அந்த தூரமாகி விடுவீங்க ஆகவே உரிய நேரத்தில் நீங்கள் திட்டமிட்டதை நேரம் தவறாமல் செய்ய பழகுங்க கடைசி விஷயம் ஒரு நல்ல ஒரு பாருங்க அடிக்கடி மறந்துவிடும் செயற்பாடுகளை எழுதி வைத்துக்கொள்வது எனக்கு இது மறந்து விடுமோ தெரியாது இந்த வேலையை நான் இந்த நேரத்தில் செய்வேனோ தெரியான்னு நீங்கள் சந்தேகம் இருந்துச்சுண்டா கட்டாயம் ஒரு சின்ன ஒரு சிட்டில் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் அது உங்களை விளங்குற இடத்துல நீங்கள் அதை ஒட்டி வைத்துக்கொள்ளுங்க இந்த நேரத்தில் இந்த விடயத்தை நான் கட்டாயம் செய்யணும் இது மறந்துடப்படாதுன்னு நீங்கள் நினைச்சிங்கண்டா அதுக்கு ஒரு ரிமைண்டர் ஒன்று போட்டு வைங்க கட்டாயம் அடிக்கடி மறக்கும் என்று நினைக்கிற விடயங்களை எழுதி சரி உரிய நேரத்தில் அவற்றை ஒழுங்கான முறையில் நிறைவேற்ற வேண்டும் ஆகவே நாங்கள் பார்த்தோம் எந்த அளவு நேரம் என்றது முக்கியம் என்று பார்த்தோம் எங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கை வரையறை செய்யப்பட்டிருக்குது அல்லாஹ் பிறந்ததுலேருந்து எங்களோட மணி ஓடிக்கொண்டு இருக்குது நாங்கள் எப்போ அல்லாஹ் அறிவான் அதையும் எங்களோட என்றது ஆளும் குறைந்ததா மட்டிடப்பட்டதா வரையறை செய்யப்பட்டதா அல்லஹாவில் உருவாக்கி தந்திக்கிது இந்த இம்ம வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை நேரத்தை ஒழுங்கான முறையில் பயன்படுத்தி கட்டாயம் இந்த உலகத்திலையும் மறுமை வாழ்க்கைக்காகவும் நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதுதான் இந்த நேர ஆமைத்துவத்தில் இந்த நேரம் பேனல்ன்ற என்ற பாடத்தில் முக்கியத்துவம் கொள்ள வேண்டிய அம்சங்கள் திரும்பவும் என்ன வாய்ஸ் வீடியோவை க கேட்டுட்டு ஒழுங்கான முறையில் பாடம் ஆறுதலாக தெளிவாக விளங்கி வாசிங்க ஓகே மிகவும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாடம்தான் நேர நேரமாக பேனல்ன்ற பாடம் ஓகே இதில் பயிற்சி ரொம்ப இலகுவான ஒரு பயிற்சி பாருங்கள் கேட்கப்படுகின்ற கேள்வி வந்து நேரத்தை முக்கியத்துவம் பற்றி ஐந்து வாக்கியங்கள் எழுதுக நேரத்தில் முக்கியத்துவம் பற்றி தான் முழுமையாக நான் சொல்லித்தந்தேன் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரங்காட்டியும் எந்த அளவு நேர முக்கியத்துவம் முக்கியத்துவம்ன்றது அல்லாஹ் விளக்கிக்கிறான் அல்குரானில் ஹதீசரில் எப்படி எடுத்துக்காட்டப்படுதுன்ற எல்லாத்தையும் விளக்கிட்டேன் எங்களோட வாழ்க்கையை எப்படி நாங்கள் கொள்ளணும் சரியான முறையில்ன்றதையும் விளக்கிட்டேன் ஆகவே அழகான முறையில் ஐந்து வாக்கியங்கள் உங்களுக்கு எழுத கூடியதாக இப்போ இருக்க வேண்டும் ஓகே பாடத்தில் தெளிவாக அமைந்திருக்குமென்னு நாம் நம்புகிறேன் திரும்ப ஒழுங்கான முறையில் வாசித்து தெளிவாக பெற்று பயிற்சியை செய்ங்க அப்போ ஜஜாக் ஹை